Hi friends, welcome to Madhutech. In this video, we will talk about a basic program in C language. Come and see. In this video, you have any doubt, please comment box. I will reply in the file. Click on the file. New source file. Click on the file. So first, we will talk about ash include. We will basic program. So ash include in the madri stdio dot h. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த stdio அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த டாட் ஹச் அப்படிங்கிறது ஹெட்டர் ஃபைல், நமக்கு தலை இருக்கிற மாதிரி இந்த சி ப்ரோக்ராமுக்கு ஹெட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இது பேர் என்னது, ஹெட்டர் ஃபைல். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் கொடுக்கறது வந்து கமெண்ட்னு சொல்லலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கமெண்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராமில் அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்லைன்னா நம்ம ப்ரோக்ராமை இன்னொருத்தவங்க எடுத்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் லைனை தான் ப்ரோக்ராம் பார்க்கும். இந்த ரெண்டு லைனை பார்த்ததுமே இது நமக்கு தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி கம்பைலர் நினச்சிட்டு அடுத்த லைனுக்கு நமக்கு மூவ் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? இந்த ஆஷ் இன்க்ளூட் அப்படிங்கிறது நான் என்னென்ன அப்புறமா சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்டு மெயின். இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னாலே அது பேர் டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். டிஃபைன் அப்படின்னா கொஞ்சம் விரிவுபடுத்த போகிறோம். அதான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அப்படி பண்ணாலே நம்ம உள்ளே ஏதோ நம்ம கண்டென்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த இன்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா ரிட்டர்ன் டைப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர் படிச்சிருக்கலாம் டேட்டா டைப் அப்படிங்கிறது, அது தப்பு. ஸோ இது வந்து ரிட்டர்ன் டைப். எதனால் ரிட்டர்ன் டைப் அப்படின்னிங்கன்னா, இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிதானே. ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? இந்த மாதிரி ப்ராக்கெட்டை பார்த்ததுமே அது ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இந்த ஃபங்க்ஷனில் அந்த இன்ட்டோ ஃப்ளோட்டோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனில் வந்துச்சுன்னா அது ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. மெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வச்சுருக்கிற நேம், ஃபங்க்ஷன் நேம். ஸோ இது மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால மெயின் அப்படிங்கிறது வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது உள்ள நான் ஒரு ப்ரிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது உள்ள ஹலோ வேர்ல்டு. செமிகோலன் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ ப்ரிண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். எதனால் இங்கேயும் பாருங்கள், பிரிண்ட் எஃப்க்கு அடுத்தது ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்திருக்குது. அதனால தான் இதுவும் இன்புட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? இன்புல் ஃபங்க்ஷன். இந்த இன்புல் ஃபங்க்ஷனுக்கு வந்து இது வந்து நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணும்போதே இந்த பிரிண்ட் அப் ஸ்கேன் அப் அப்படிங்கிற ஸ்கேன் அப் பின்னால் பார்ப்போம். பிரிண்ட் அப் அப்படிங்கிறது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இந்த stdio dot h அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் அங்கே இன்புட் அவுட்புட்னு வருது. அவுட்புட் இது இதில் போய் ஸ்டோர் ஆயிருக்கு. இதை நம்ம ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணுறோம். அதனால தான் அதில் இன்க்ளூட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குற எல்லாமே ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு அப்படியே அவுட்புட்டாக வரும். ஸோ நான் மேலே ஃபங்க்ஷனில் இன்ட் யூஸ் பண்ணியிருக்கனால நமக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வரும். ரிட்டர்னில் ஏதாவது ஒரு இன்டீஜர் யூஸ் பண்ணியிருக்கனால இன்டீஜர் நம்பரை ஏதாவது ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஜீரோ ஜீரோ தான் மோஸ்ட்லி இது பண்ணிப்பாங்க. பட் என்ன நம்பர்னால் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பட் அது இன்டீஜர் நம்பராக இருக்கும். இவ்வளோ தான். இதில் ஃபஸ்ட்டில் கம்பைல் அப்படிங்கிறது வரும். இது கொடுத்து நம்ம ப்ரோக்ராமில் எது எரர் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கலாம். இன்ட்ரோ பேசிக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு டாட் சி அப்படிங்கிறது கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ என் ப்ரோக்ராமில் எது எரர் இருக்குதா அப்படிங்கிறத காட்டும். ஸோ எந்த எரருமே இல்லை.